வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். டெட் பேப்பர் ஒன்று நாளையிலேருந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. நல்லபடியாக தேர்வு எழுதிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து பிஜிடிஆர் லெவல்லாம் கிடையாதுங்க, டெட் பேப்பர் ஒன்று தான், பாடம் எட்டுக்குள்ளே அப்படிங்கிறனால உங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் ஈஸியாக தான் எடுத்தாகணும். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், 14 to 19 வரைக்கும் அப்படினால இடத்துல 12 செஷன். அதனால் யார் எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் சரி ஈஸியாக எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ ஒரு செஷன் வேணால் கஷ்டமாக மாட்டலாம், மித்தது 11 செஷனும் ஈஸியாக தான் மாட்டும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக டைமுக்கு போய் கரெக்டாக அந்த 3 மணி நேரத்தையும் பயன்படுத்தி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். என்ன, இந்த ஒரு முறை பாஸ் பண்ணிட்டால் திருப்பி நம்ம இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், பயப்படாதீங்க, பயப்படாமல் துணிந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, வெற்றி கிடைக்கும். எக்ஸாம் ஹாலில் ஃபோட்டோ பிடிப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய ஃபிங்கர் வைக்கணும். அதனால் சரியாக டைமுக்கு போயிருங்க. ஃபிங்கர் வைக்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் கரெக்டாக உக்காராது. அதனால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லுவாங்க. அதனால் பயப்படாதீங்க. இப்போ சப்போஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக 9 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார், எனக்கு லேட் ஆகிடுச்சு, 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 9:30 திருப்பி 3:12 அந்த மாதிரி தான் டைம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் 3 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சரியாக எக்ஸாமுக்கு நேரத்துக்கு போயிருங்க. அந்த 3 மணி நேரத்தையும் பொன்னான நேரமாக நினச்சி சரியாக எழுதிட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. நன்றி.